Hi students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்சர்சைஸ் 6.1 ல 7th சம் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if 3 cot a equal to 2 then find the value of 4 sin a minus 3 cos a by 2 sin a plus 3 cos a கொடுத்திருக்காங்க. சோ நாம இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும்னா sin a உட வேல்யூவும் cos a உட வேல்யூவும் வேணும். பட் இவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா cot a உட வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு சைனியாவுக்கும் காசியாவுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் இதில் நாம் அந்த வேல்யூஸை அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி சைனியே காசியே வேல்யூஸ் அமைச்சது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முதல்ல இங்கே கொடுத்துருக்கிறதுலேருந்து 3 cot a = 2 அப்படியே விட்டு எழுதிட்டோம். இதில் இந்த காட் ஏ அப்படியே வச்சுக்கிறோம், 2 அப்படியே வச்சுக்கிறோம், 3 மட்டும் பையில் தள்ளுறோம். ஸோ இப்போ காட்டியோட வேல்யூ வந்து 2/3 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா காட்டியோவுக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். காட்டியோவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டு, அதாவது டேனியோட ஃபார்முலா என்னமோ அதை வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டோன்னா காட்டியோ ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இப்போ இதுலேருந்து அட்ஜசன்ட் என்னென்னு கிடச்சிருச்சு, ஆப்போசிட் கிடச்சிருச்சு. ஹைபோடனஸு தெரியாது, ஏன்னா சைனியை ஃபார்முலா எழுதணும்னா நமக்கு ஆப்போசிட் பை ஹைபோடனஸ் அப்படின்னு வேணும். ஸோ அது ஹைபோடனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும். இது வந்து ஏ பி சி, பியில் வந்து 90 டிகிரி இருக்குது, 90க்கு ஆப்போசிட் வந்து ஹைபோடனஸ், நமக்கு ஆங்கிள் வந்து ஏல இருக்குது, ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட்டு. இங்கே அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2, ஆப்போசிட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3, பட் ஹைபோடனஸு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பிதாகரஸ் தியரம் பிதாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபோடனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஸோ ஆப்போசிட் சைட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைபோடனஸ் வந்து ஏசி அப்படியே வச்சுக்கிறோம், ஆப்போசிட்டில் வந்து 3 ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட்ல வந்து 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 2 ஸ்கொயர் வந்து 4 வரும், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13, இது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம்னா ஏசி ஈக்குவல் டு √13. ஸோ ஏசியில் வந்து √13 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம போய் அப்ளை பண்ணோம்னா சைனியோட வேல்யூ வேணும். சைனியோக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நான் இது முன்னாடி சம்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சைட் பை ஹைபோடனஸ். ஸோ இப்போ ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது 3 பை ஹைபோடனஸ் என்ன √13. அடுத்தது காஸ் ஏ, காஸ் ஏக்கு என்ன ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ். ஸோ அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு 2 பை ஹைபோடனஸ் வந்து √13. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா எடுத்து எழுதணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம், 4 sin a minus 3 cos a / 2 sin a + 3 cos a. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து முதல்ல ஈக்குவல் போட்டுருங்க, அதுக்கப்புறமா ஈக்குவல் நடுவில் பை போட்டு 4 அப்படியே போட்டு சைனியோட வேல்யூ வந்து 3/√13 மைனஸ் இந்த 3 அப்படியே வச்சுட்டு காசியோட வேல்யூ வந்து 2/√13/2 சைனியோட வேல்யூ 3/√13 ப்ளஸ் 3 காசியோட வேல்யூ 2/√13. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 4 3s are 12/√13, இது -3 2s are 6/√13, அதே மாதிரி கீழே 2 3s are 6/√13, இது 3 2s are 6/√13. அடுத்து என்ன செய்கிறோம், முதல்ல பெரிய பை போட்டுடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் பை √13, அதனால் ஒரே ஒரு பை போட்டு ஒரு √13 போட்டுடலாம். மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். பையிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் சேமாக இருக்குது பை, அதனால்
ஒரே ஒரு பை போட்டு ஒரு ரூட் தட்டையும் போட்டு மேலே இருக்கிற நம்பர்ஸை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது 12 - 6 என்ன வரும்னா 6/√13. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவலை வந்து சென்டரில் கீழே போடுங்க. இது 6+6 வந்து 12/√13. ஸோ இப்போ இங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷனுக்கு இன்னொரு ஃப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, பையில் இருக்குது அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்னா மேலே இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இன்ட்டு போட்டு கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாம் எடுத்து போடணும். ரெசிப்ரோக்கலனா தலைகீழாம். ஸோ இப்போ இந்த √13 இந்த √13 கேன்சல். இது வந்து 6 1s are 6, 6 2s are 12. ஸோ இப்போ மேலே 1/2 ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, காட்டியோட 3 காட்டியோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 காட்டியிலிருந்து காட்டிய வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதிலிருந்து பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைபோடெனஸ் கண்டுபிடிச்சோம், ஹைபோடெனஸை வச்சு சைனியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், சைனியோட வேல்யூ கண்டுபிடிச்சதும் அதை வச்சு காசியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், காசியோட வேல்யூ கண்டுபிடிச்சதும் அவங்க எதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதில் கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸு இந்த மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடும்போது அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சேனல். தேங்க்யூ.